நம்ம ராபின் உத்தப்பா கிட்ட மேத்யூ ஹேடன் கிட்டத்தட்ட மூணு வருஷம் பேசாம இருந்தாராம் அப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னதான் பிரச்சனை ஏன் பேசிக்கல அப்படின்னு ராபின் உத்தப்பா ரீசெண்டா இது பத்தி ஓப்பனா பேசி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கிறாரு டூ தௌசண்ட் செவன் வேர்ல்ட் கப் டி டுவெண்டி சாம்பியன்ஷிப் யாராலையுமே மறக்க முடியாது தல தோனி அவர்களுடைய கேப்டன்சில இந்திய அணி டிராஃபியை தட்டி தூக்கிட்டு வந்த கதை எல்லாருக்குமே தெரியும் அந்த டோர்னமெண்ட்டை பத்தி பேசணும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய முத்துக்கு முத்தாக மூமெண்ட்ஸே எக்கச்சக்கம் பட் இந்த மேட்டரும் கொஞ்சம் சீரியஸானது அதோடைய செமிஃபைனல் மேட்ச் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப விறுவிறுப்பா இந்தியா ஆஸ்திரேலியா நடந்தது இந்தியா ஜெயிச்சு அதுக்கப்புறம் பைனல் சம்பவம் பண்ணி டிராபி வின் பண்ண கதை எல்லாருக்குமே தெரியும் நம்ம கதையே இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது அந்த டூர்மெண்ட் அப்புறமா இந்தியன் டீம் ஆஸ்திரேலியாவுக்கு மற்றும் ஒரு மேட்ச் ஆனாங்க அந்த சீரீஸ்ல ரெண்டு டீமுக்கும் இடையில நடந்துகிட்ட வார்த்தை போர் அப்படின்றது பாகுபலி போரையே மிஞ்சினது இதை பத்தி தான் ரொம்ப ஓபனா சீரிஸ் என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது ரெண்டு டீமுமே நாங்க சீண்டல்கள்ல ஈடுபட்டோம் அது உண்மைதான் நான் பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும் ஹேடன் என்ன கலாய்ச்சது மற்ற ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸும் அதே ஃபாலோ பண்ணி என்ன கலாய்ச்சாங்க அப்போ நான் உங்களை பார்த்து சொன்ன விஷயம் ஒன்னே ஒன்னு ஒன்னுதான் எனக்கும் டைம் வரும் நானும் திரும்ப கொடுப்பேன் அப்படின்றத நான் ஹேடன் கிட்ட சொல்லிட்டேன் அதே மாதிரி தான் ஹேடன் பேட்டிங் பண்ணும்போது நானும் பதிலுக்கு கலாய்க்க ஆரம்பிச்சேன் அந்த டைம்ல ஹேடன் என்ன கூப்பிட்டு ஏதோ ஒரு விஷயம் சொன்னாரு பட் அது எனக்கு சரியா கேட்கல இந்த மேட்ச்ல எப்படியாச்சும் ஜெயிச்சா போதும் அப்படின்ற ஒரே விஷயம் என் மைண்ட்ல ஓடிச்சு நான் தொடர்ந்து ஹேடனை கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் அந்த டோர்னமெண்ட் என்னமோ நம்ம ஜெயிச்சிட்டோம் ஆனா என்ன நிஜமாவே ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒருத்தருடைய நட்பை நான் வந்து இழந்துட்டேன் அந்த டோர்னமெண்ட் முடிஞ்சதுல கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஹேடன் என் பேசவே இல்லை அதுக்கப்புறமா அதே ஆஸ்திரேலியா டீம் இந்தியாவுக்கு வந்து ஏழு ஒன் டே மேட்சஸ் ஆடி அதை நாலுக்கு ரெண்டுன்னு ஜெயிச்சிருந்தாங்க ஸோ அவங்களும் பதிலுக்கு எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்தாங்க நாங்க என்னெல்லாம் சீண்டுனோமோ அதுக்கு ஈக்குவலா இங்கே பவுன்சர் பால் போடுறது பாலை எடுத்து எறிகிறது பிளேயர்ஸை சீன்றதுன்னு எக்கச்சக்கமான விஷயங்களை ஆஸ்திரேலியா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த டைமில் தான் இந்தியன் டீமில் சச்சின் டிராவிட் கங்குலின்னு நிறையா சீனியர் பிளேயர்ஸ் இருந்தாங்க யங்கஸ்ட் கேப்டனான தோனி தனக்குன்னு ஒரு வட்டத்தை உருவாக்குனாரு அந்த வட்டத்துக்குள்ள நிறைய யங் பிளேயர்ஸ் வச்சு ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்ஸை எந்த அளவுக்கு சமாளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அளவுக்கு திறமையா டீம் ஹேண்டில் பண்ணாரு அப்ப நடந்த ஒரு ஒன் டே மேட்ச்ல தான் ரிக்கி பாண்டிங் பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தேன் இதை நோட் பண்ண கேப்டன் தோனி என்ன கூப்பிட்டு சில்லி பாயிண்ட்ல நிக்க வச்சுட்டாரு அந்த மெமரிஸ் என்னால மறக்கவே முடியாது அது மட்டும் இல்லாம ஃபீல்டிங்ல சொதப்பின நிறைய சீனியர் பிளேயர்ஸ் நோட் பண்ணி அவங்கள அந்த டோர்னமெண்ட்ல இருந்து தான் தோனி அவர்கள் நீக்கவே ஆரம்பிச்சாரு இது போன்ற ஸ்போர்ட்ஸ் குறித்த சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள ஐபிசி தமிழ் ஸ்போர்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான தட்டி விட்டுருங்க